ஹாய் ஆல். இப்போ செய்ய முடிஞ்ச ஒரு வேலையை சாயங்காலம் செய்யலாம், நாளைக்கு செய்யலாம், அல்லது இந்த படத்தை பார்த்துட்டு, இந்த ஃபிலிமை பார்த்துட்டு செய்யலாம், இந்த கேம் விளையாடிட்டு செய்யலாம், சாப்பிட்ட பிறகு செய்யலாம், தூங்கி எந்திரிச்சிட்டு செய்யலாம், அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு நபராக நீங்கள். அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக. இன்னும் சில பேர் ஒரு வேலையை ஆரம்பிச்சிடுவாங்க, ஆனால் அந்த வேலையை கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு வேலையாக கம்ப்ளீட் பண்ணாமலே பெண்டிங் வச்சுட்டு அடுத்தடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. அந்த கடைசி நாள் வர வரைக்கும் அந்த வேலையை பெண்டிங் வச்சுட்டே இருப்பாங்க. இதெல்லாத்தையும் எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோ. இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன், அதாவது தள்ளி போடுறதை நம்மளால் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ண முடிஞ்சாதான் நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஹாப்பியாக நம்ம லைஃப்பில் இருக்க முடியும். இந்த ப்ரோக்ராஸ்டினேஷனுக்கும் ஹாப்பினஸுக்கும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, ஒரு விஷயத்தை நீங்கள் இன்றைக்கே செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோங்கிற ஒரு திருப்தி நமக்கு வந்துடும். அதுவே கடைசி நாள் வரைக்கும் வச்சுருந்தோன்னா ஒரு பெண்டிங் ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்குங்கிறது நம்மளோட கான்ஷியஸ் மைண்டுக்கு தெரியலனாலும் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு கண்டிப்பாக தெரியும். அதே மாதிரி கடைசி நாள் வந்த பிறகு முடிச்சே ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் வரும்பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்துடும். ஸோ இதெல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன், ஒரு விஷயத்தை தள்ளி போடுறதுங்கிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த ப்ரோக்ராஸ்டினேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக் ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் வந்து 2 மினிட்ஸ் ரூல், அட்டாமிக் ஹேபிட்ஸ் பை ஜேம்ஸ் கிளியர் அப்படிங்கிற ஒரு புக்கில் இந்த 2 மினிட்ஸ் ரூலை பற்றி கிளியராக கொடுத்துருக்காங்க. பிடிச்சவங்க படித்து பாருங்கள். ஸோ இப்போ இந்த 2 மினிட்ஸ் ரூல் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு ஒர்க்கை வந்து ஒரு 15 டேஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் டெய்லி அந்த ஒர்க்குக்காக ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் டெடிகேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்க. அதில் ஒரு பர்டிகுலர் சாப்டர் வந்து உங்களுக்கு பிடிக்கலை, அது வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது, உங்களால் அதை கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கவே முடியல அப்படிங்கிற ஒரு சாப்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை என்ன பண்ணுவீங்க, எடுக்கும் பொழுதெல்லாம் ஏண்டா இது, இல்லைனா அப்புறம் படிச்சுக்கலாம், இதை முடிச்சுட்டு படிக்கலாம் அப்படின்னா அந்த சாப்டரை வந்து ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஆனால் அந்த சாப்டர் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமான சாப்டராக இருக்கும். அதை எப்படி நீங்கள் படிக்கலாம் அப்படின்னா, யூ கேன் ஃபிக்ஸ் தி 2 மினிட்ஸ் ரூல். அந்த சாப்டர் படிக்கிறதுக்கு இந்த 2 மினிட்ஸ் ரூலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி நீங்கள் படிக்க உட்காந்தா ஒரு ஃபஸ்ட்டு 2 மினிட்ஸ் வந்து இந்த சாப்டரை ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணி அதில் 2 லைன் ஆகுது. இந்த 2 மினிட்ஸில் உங்களால் எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ மட்டும்தான் படிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த சாப்டருக்கு, இல்லை உங்களுக்கு பிடிச்ச சாப்டர் எதை படிக்கணுமோ அதுக்கு ஷிஃப்ட் ஆகிடலாம். ஆனால் இந்த பர்டிகுலர் டஃப்பான சாப்டருக்கு 2 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் டெடிகேட் பண்ணியே ஆகணும். ஸோ இது ஒரு ஹேபிட்டாக மாற்றிட்டீங்க அப்படின்னா எப்போ நீங்கள் புக்கை ஓப்பன் பண்ணி படிக்க உட்காந்தாலும் ஃபஸ்ட்டு 2 மினிட்ஸ் வந்து அந்த டஃப்பான சாப்டருக்கு டெடிகேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் கண்டிப்பாக அந்த சாப்டரை நீங்கள் படித்து முடிச்சிருப்பீங்க. ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, ஃபார் யுவர் எக்ஸசைஸ் நம்மளோட ஹெல்த்துக்கு எவ்வளோ முக்கியம்னு நமக்கு தெரிஞ்சாலும் நம்ம அதை செய்ய மாட்டோங்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வாக்கிங் போகணும் அப்படின்னாலுமே கிளம்புறதுக்கு ரொம்ப ரொம்ப லேசியாக, சரி இன்றைக்கி வேண்டாம், நாளைக்கு போகலாம், நாளையிலேருந்து வாக்கிங் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க பல பேர் இருக்கும். இந்த இடத்துல 2 மினிட்ஸ் ரூல் எப்படி அப்ளை பண்ணணும்னா, நம்மளோட எய்ம் வந்து ஃபுல் 1 ஹவர் ஒர்க் அவுட், இல்லை 1 ஹவர் வாக்கிங்கை தான் நான் கம்ப்ளீட் பண்ணணும், இதுதான் என்னோடய எய்ம், என்னோடய டார்கெட் இது தாங்கிறதுலேருந்து டார்கெட்டை 2 மினிட்ஸுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு 2 மினிட்ஸ்க்குள்ளே என்னால் என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக என்னோடய ஷூஸை என்னால் போட்டு முடிச்சிட முடியும். அப்போது எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு என்னோடய 2 மினிட்ஸ் ரூல் அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்னோடய டார்கெட் நான் என்னவா ஃபிக்ஸ் பண்ணணும், இந்த ஷூஸை போட்டு முடிக்கிறது தான் என்னோடய ஃபஸ்ட்டு டார்கெட். ஸோ இதை மட்டும் நான் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஹேபிட் க்ரியேட் ஆகும். அடுத்தது மெடிடேஷன். எல்லோரும் என்ன நினைப்போம், காலையில் எழுந்திரிச்ச நாளைக்கு 1 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் கண்டிப்பாக நான் மெடிடேட் பண்ணிவிட்டு தான் அடுத்த வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம டயர்டாகிடுவோம், நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி யோசிக்காமல் நம்ம இந்த 2 மினிட்ஸ்க்குள்ளே அங்கேயும் அப்ளை பண்ணோம். எப்படி அப்ளை பண்ணலாம், ஃபஸ்ட்டு 2 மினிட்ஸ் மட்டும் நான் மெடிடேட்டிவ் ஸ்டேட்டில் இருக்கேன், ஆர் யூ கேன் ஈவன் சே 1 மினிட் மட்டும் நான் மெடிடேட் பண்ணுவேன், டெய்லி காலையில் இந்த டைமுக்கு 1 மினிட் நான் மெடிடேட்டிவ் ஸ்டேட்டில் கண்டிப்பாக இருப்பேன் அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து 2 மினிட்ஸ் வெர்ஷனுக்கு மாற்றிட்டோம் அப்படின்னா நம்மளோட ரொட்டீன், லைஃப்பில் உள்ள ரொட்டீனுமே ஈஸியாகிடும்.
இப்போ நான் துணி மடிக்கணும் அப்படின்னா ஃபுல்லாக இருக்கிற எல்லா துணியும் நான் மடித்து வச்சிடணும்னு நினச்சா அது என்னால் முடியவே முடியாது. அப்படியே பார்த்து பார்த்து இவ்வளோ இருக்கே இவ்வளோ இருக்கேன்னுட்டே இருப்பேன். ஸோ நான் என்ன பழகணும், 2 மினிட்ஸ்க்குள்ள அட்லீஸ்ட் ஒரு 2 சாக்ஸ் பேர்ஸை மடித்து வைக்கணும், இல்லை ஒரு டவலை நான் மடித்து வைக்கணும் அப்படிங்கிறத நான் பழகணும். நம்ம எல்லோரும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தண்ணி குடிக்கணுங்கிறதே மறந்துடுறோம். ஸோ தண்ணி குடிக்கிறது ஒரு பெரிய வேலையாகவே கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இந்த 2 மினிட்ஸ்க்குள்ள அதுக்கு என்ன பண்ணலாம், வாட்டர் பாட்டிலை பேக்லேருந்து வெளியே எடுக்கிறது தான் என்னோட டார்கெட். 2 மினிட்ஸ்க்குள்ள வாட்டர் பாட்டிலை வெளியே எடுக்கிறதுங்கிறது தான் நம்ம டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம எல்லா விஷயத்தையுமே சின்னதாக ஆக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட மைண்ட் வந்து இவ்வளோதானே, இதை செஞ்சு முடிச்சுட்டா வேலை முடிஞ்சிருச்சு, இதை மட்டும் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஃப்ளோவுக்கு வந்துடும். ஸோ வென் இட் ஹேஸ் கம் டு தி ஃப்ளோ, அந்த ஃப்ளோவுக்கு மைண்ட் வந்துருச்சு அப்படின்னாலே அடுத்த வேலை நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். அடுத்த வேலைங்கிறது அந்த கண்டினியூஷன். ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஷூ போட்டுட்டோம் அப்படின்னாலே அடுத்த ஷூ போட்டாச்சு. ஸோ நான் கண்டிப்பாக நான் வாக்கிங் போயிடுவேன், போயே தீருவேன். ஸோ அப்படிங்கிறத நம்ம மைண்ட் பழக ஆரம்பிச்சிடும். இந்த 2 மினிட்ஸ் ரூலை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ரொக்ராஸ்டினேஷனை விட்டு வெளியே வர முடியும். ஏன் அப்படின்னா இந்த 2 மினிட்ஸ் ரூல்னால நமக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு வேலையை செய்கிறதுக்கான ஒரு ஹேபிட் ஃபார்ம் ஆகிடும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோன்னா, நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னா ப்ரெஷ் பண்ணுற பாருங்கள், இட் ஹேஸ் பிகம் தி ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். ஒரு ஆட்டோமேட்டிக்கான ஹேபிட்டாக மாறினதுனால தான் நம்ம எந்த ஒரு யோசனையும் பண்ணாமல் போய் காலையில் ப்ரெஷ் பண்ணிடுறோம். ஆனால் இப்போ தான் ப்ரெஷ் பண்ண ஆரம்பிக்கிற ஒரு குழந்தைய கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தையால் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக பேரண்ட்ஸ் திட்டிகிட்டே இருப்பாங்க, போய் ப்ரெஷ் பண்ண ப்ரெஷ் பண்ண ப்ரெஷ் பண்ண அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த குழந்தைக்கு இன்னும் அது ஆட்டோமேட்டிக் ஹேபிட்டாக மாறலை. இந்த எக்ஸாம்பிள் வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும். ஒரு விஷயம் நம்ம ரொட்டீனாக கன்சிஸ்டண்ட்டாக செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸாக மாறிடும். அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு நம்ம மைண்ட் வந்து சிரமப்படாது. அப்போது அந்த விஷயம் ஈஸியாக மாறிடும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஈஸியாக செய்ய ஆரம்பிச்சிடுவோம். ஸோ எப்போ ஒரு வேலையை ஆட்டோமேட்டிக் ப்ராசஸாக மாற்றுறோம்ளோ அடுத்த ஸ்டெப் அந்த வேலையில் நம்ம ஈஸியாக செய்ய ஆரம்பிச்சிடுவோம். எப்போ ஒரு விஷயம் ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸாக மாறுதோ அடுத்த ஸ்டெப் போகிறது நம்ம மைண்டுக்கு ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பாக மாறிடும். ஸோ ஷூ போடுறதுங்கிறது ஒரு ஹேபிட்டாக மாறிடுச்சு, ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸாக மாறிடுச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டெப் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாக்கிங் போக ஆரம்பிச்சிடுவோம். வாக்கிங் போகிறது அப்படிங்கிறத வந்து நம்ம மைண்ட் வந்து ஒரு பெரிய வேலையாக பார்க்காது. ஸோ ஷூ போடுறது ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்த ஸ்டெப் ஈஸியாக நம்மளால் எடுத்து வைக்க முடியும். இது வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு டெட்லைன் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே நம்ம முடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், கடைசி நாள் வரைக்கும் வச்சுட்டு இருந்தால் அன்றைக்கி நைட்டு மட்டும் உட்காந்து அந்த ப்ராஜெக்ட்டில் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு பார்த்து கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அப்படி இல்லாமல் நம்ம டெய்லி இவ்வளோ ப்ரோக்ரெஸில் போய்கிட்டு இருந்தோம், கன்சிஸ்டண்ட்டாக இந்த 2 மினிட்ஸ் ரூல ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா லாஸ்ட் டே இருக்கிற டென்ஷன் அந்த ஸ்ட்ரெஸ் நமக்கு கண்டிப்பாக குறையும். ஸோ இவ்வளோ நேரம் வந்து இந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் அண்ட் லேசினஸ், அதாவது ஒரு விஷயத்தை தள்ளி போடுறதும் சோம்பேறித்தனத்தையும் எப்படி ஓவர் கம் பண்ணலாம், எப்படி நம்ம மைண்டை வந்து ஒரு ட்ரிக் பண்ணி ஒரு வேலையில் இன்வால்வ் பண்ண வைக்க முடியுங்கிறத நம்ம பார்த்தோம். இதே 2 மினிட்ஸ் ரூலை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஹேபிட்லேருந்து வெளியவும் வர முடியும். நம்மள முக்காவசி பேர் இந்த ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிட்டோம். காலையில் எந்திரிச்ச உடனேயும் சரி, நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் சரி, இந்த ஃபோனை தான் நம்ம முக்கியமாக பார்க்குறோம். நான் இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறது தப்புன்னு சொல்ல வரல, ஆனால் சரியான முறையில் இந்த ஃபோனை யூஸ் பண்ணுறோம்லாம் அப்படிங்கிறது தான் முக்கியம். காலையில் கண் முழிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கை ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் எங்கே அப்படின்னு தேடும், தேடி எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், யாராவது நமக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்களா, நம்ம போஸ்ட்டுக்கு யாரெல்லாம் லைக் பண்ணியிருக்காங்க, நம்ம எந்த போஸ்ட்டுக்கு லைக் பண்ணலாம் அப்படிங்கிற இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு போகிறோம். இது தான் நான் அடிக்ஷனுன்னு சொல்ல வரேன். அதே மாதிரி ஃப்ரீ டைமில் இந்த ஃபோன் எடுத்து நம்ம பார்க்குறதுமே ஒரு அடிக்ஷன் தான். நமக்கு என்ன தேவைங்கிறத பார்க்காம சும்மா ஒரு ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே ஒரு 2 to 3 hours நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறது அடிக்ஷன். ஸோ இந்த அடிக்ஷனால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு என்ன தேவையோ அதை பார்க்காம மீதி தேவையில்லாத எல்லா விஷயத்தையும் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த 2 மினிட்ஸ் ரூலில் இந்த ஃபோன் அடிக்ஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கும் எஃபெக்டிவாக அப்ளை பண்ணலாம். இப்போ ஃப்ரீ டைமில் ஃபோனை எடுத்து ஸ்க்ரால் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க.
ஸோ அப்போது இந்த 2 மினிட்ஸ் ரூலை அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 2 மினிட்ஸ் கண்டிப்பாக நமக்கு என்ன தேவையோ, எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும்னு ஃபோன் எடுத்தீங்களோ அதை மட்டும்தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு 2 மினிட்ஸுக்கு அதுக்காக மட்டுமே தான் ஃபோன் யூஸ் பண்ணணும். அந்த 2 மினிட்ஸ் ஆன பிறகு ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது. அந்த 2 மினிட்ஸுக்கு அப்புறம் நான் ஸ்க்ரால் பண்ணி பார்க்கலாமான்னு கேட்காதீங்க. ஸோ கண்டிப்பாக 2 மினிட்ஸ் உங்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபோனை எடுத்து வச்சுடுங்க. எடுத்து வச்ச கொஞ்ச நேரத்துக்கு ஃபோனை எடுக்காதீங்க, வேணா அதுக்கும் இந்த 2 மினிட்ஸ் உள்ளே அப்ளை பண்ணுங்கள். 2 மினிட்ஸுக்கு ஃபோனை எடுக்காதீங்க. அதுக்கப்புறம் உங்கள் ரொட்டீனை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு 2 மினிட்ஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ, எதை தேடுறதுக்காக ஃபோன் எடுத்தீங்களோ, எதை கூகுள் சர்ச் பண்ணுறதுக்காக ஃபோன் எடுத்தீங்களோ அதை மட்டும்தான் நீங்கள் பண்ணணும். இந்த ஹேபிட்டுக்கு, இந்த ஆட்டோமேட்டிக் ப்ராசஸுக்கு உங்கள் மைண்டை ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இந்த மாதிரி பண்ணும் பொழுது நம்ம கரெக்டாக நமக்கு என்ன வேணுங்கிறத மட்டும் தேடி பார்த்துட்டு மீதி டைமை ஸ்க்ரால் பண்ணி வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த காலையில் எழுந்திரிச்சோன்னா ஃபோன் பார்க்குறத எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த 2 மினிட்ஸ் ரூல் படி நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு 2 மினிட்ஸ் நியூஸ் பேப்பர் ரீடிங்கை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணிட்டு தான் ஃபோனோ இல்லை வேறு ஒர்க்கையோ பண்ணணும் அப்படிங்கிறத அப்ளை பண்ணுங்க. ஃபஸ்ட்டு 2 மினிட்ஸ் ரீடிங் நியூஸ் பேப்பருக்காக டெடிகேட் பண்ணிவிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு ஏர்ஜ், அந்த ஒரு ஈகர்னஸ் இருக்காது, ஃபோனை தேட மாட்டீங்க. அடுத்தது இந்த ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்றத எப்படி இந்த 2 மினிட்ஸ் ரூலை யூஸ் பண்ணி அவாய்ட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நீங்கள் எப்போ சாப்பிட உக்காந்தாலும் சரி, இல்லை ஒரு ஹோட்டல் போய் ஃபுட்டு ஆர்டர் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட்டு 2 மினிட்ஸ் நீங்கள் எதை சாப்பிட்டீங்கனாலும் ஒரு ஹெல்த்தி ஃபுட்டை மட்டும்தான் சாப்பிடணுங்கிற டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போது ஃபஸ்ட்டு உங்கள் வாயில் உள்ளே போகிறது வந்து கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தி ஃபுட்டாக மட்டும்தான் இருக்கணும். இது எல்லாமே வந்து நம்ம மைண்டை வந்து ட்ரிக் பண்ணி வச்சுக்கிறோம், இதுக்கு பழக்கப்படுத்தி வச்சுக்கிறோம். அப்போ என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த ஒரு ஹேபிட் ஃபார்மேஷனுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, இந்த ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ்க்கு வந்துட்டோம் அப்படின்னா, அடுத்த ஸ்டெப் வந்து நமக்கு கண்டிப்பாக ஈஸியாக மாறிடும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணணும்னா இந்த 2 மினிட்ஸ் ரூல்னால நீங்கள் அவாய்டும் பண்ணலாம், இன்னொரு விஷயத்தில் நீங்கள் இன்னொரு ஹேபிட்டில் கம்மிட்டும் ஆகலாம். இந்த 2 மினிட்ஸ் ரூல் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகுறத நீங்கள் பார்க்க முடியும். இந்த 2 மினிட்ஸ் ரூலை கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஞாபகமாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் அண்ட் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.